وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي كرمت البركة بذاته وموحياه وتعثرت الأوانم في ذكره ورياه. அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் நன்றி தெரிவித்தல் என்கிற ஒரு அழகான சுண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூட்டப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இந்த நல்ல நேரத்தில் நம்முடைய சிந்தனையில் நிலைநிறுத்த வேண்டிய சிறு சில செய்திகளை பாவியான என்னுடைய கல்பனை எதை போட்டாலும் அதை நான் தங்களுக்கு உண்டாக கூறுகிறேன். ஒன்றாவது, இன்றைக்கு ஒரு தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒன்றுபட்ட ஒரு சேவையை நாம் செய்து முடித்திருக்கிறோம் என்று சொல்வதை விட செய்வதற்கு அல்லாஹ் வாய்ப்படுத்தியிருக்கிறான் என்று சொல்வதுதான் மிக மிக நூற்றுக்கு நூறு உண்மை. ஏன் சொன்னால், நான் செய்தேன் என்று சொன்னால் இருக்கிற நன்மை எல்லாம் சைத்தான் புரிகிறோம். நன்மைகளை எப்படி பறிப்பதற்கு வழிகளை சைத்தான் பல வகைகள் நாங்கள் செஞ்சிட்டோம். எங்க ஊர் தான், எங்க ஊர் மாதிரி நாங்க இல்லை அப்படின்னு நாலு பேர் பேசினாலும் நம்ம நன்மை போயிடும். சைத்தா எந்த கோணத்துல நம்மகிட்ட வருவான்னு சொல்ல முடியாது. என்னுடைய ஆசிரியர் தந்தை அடிக்கடி சொல்லுவாங்க, உங்களை யாராவது புகழ்ந்தா என்ன செய்யணும், ஏன்னா புகழ்ந்தா அது ஒரு பெரிய ஆபத்துன்னு சொல்லுவாங்க. உங்களை யாராவது ஒருவர் புகழ்ந்தால் இறைவன் அல்லாஹ் உங்களை சோதிக்க போறான்னு அர்த்தம். உடனே அதை ஃபார்வர்ட் பண்ணிருங்க. எங்க ஃபார்வர்ட் பண்ணணும், நேரம் அல்லாவும் ஃபார்வர்ட் பண்ணிட வேண்டியதான். இதெல்லாம் அல்லாவுக்கு தான் சொன்னோம். நான் தகுதி இல்லாதவன், எனக்கு அந்த தகுதி அல்லா கொடுத்தான், இந்த வேலையை என்கிட்ட வாங்கிட்டான். அல்லா நினைச்சா ஒரு பாவிட்டு கூட வாங்குவான் வேலையை. அல்லா நினைத்தால் ஒரு பெரிய கொடுமைக்கார அரசர்கிட்ட கூட பெரிய பெரிய வேலையை வாங்கியிருக்கிறான். அல்லா அஜாஜிபு யூசுப் மாதிரி உலகத்துல பெரிய கொலகாரன் குடும்பக்காரன் இல்லை. 16,000 சஹாபிகளை கொலை செய்த கொலகாரன். ஆனா குர்ஆனுக்கு ஜபர்சேல் பேசி புரிய போட்டு கொடுத்து அவன் தான். முதலமைச்சர் முதலமைச்சர் ரங்கசாமியை பத்தி ஒரு 90 பக்கத்துல அவர் செய்த சாதனைகள், அவருக்கான பாராட்டு அப்படின்னு எழுதிட்டு வந்தார். அவர்கிட்ட ரங்கசாமி கிட்ட வாழ்த்துறையும் அனைத்துறையும் வாங்கிட்டு வந்து கையெழுத்து போட்டு புக்கு பிரிண்ட் ஆக போகுது. அப்போ இத படிச்சு பார்த்தாங்க, ஏப்பா என்கிட்ட தொடர்புல இருக்கிற நீ ஒரு ரங்கசாமி என்கிற ஒரு தனி மனிதரை இவ்வளவு புகழ்ந்து புகழ்ந்து நீ எழுதி முடிச்சிருக்கிறியே, எழுதி முடிச்சது ரைட்டு. அல்லாஹ் அல்லாத யாருக்கும் எந்த புகழும் சொந்தமல்ல. ஒரு தனிநகரை புகழ்ந்ததற்காக இது சிறுக்கல்லவா, நாளைக்கு அண்ணா இதை வச்சு உனக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கிட்ட என்ன செய்வேன், நான் என்ன செய்யறேன், என்ன செய்யறதுன்னு கேட்டார். வேற வழியே இல்லை. உடனே ஒண்ணு சொல்லட்டுமா, எக்ஸ்ட்ரா ஒரு வரி சேர்த்து இத்தனை பாராட்டையும் புகழையும் இவருக்கு சேர்த்து அழகு பார்த்த இறைவனுக்கே நன்றி உரித்தும் நன்றிகள் உரித்தாகட்டும் போட்டு, இத்தனை பாராட்டுகளையும் சாதனைகளையும் இவரை படைக்கச் செய்த இந்த இறைவன் இவரை தேர்வு செய்தான் போட்டு உனக்கு எல்லாம் அந்த இறைவனுக்கு எல்லாம் பார்வையாயும் அப்படின்னு சொன்னான். அந்த அடிப்படையில் நாம் செய்தோம் என்பதை விட நம்மை இறைவன் தேர்வு செய்திருக்கிறார் பாக்கியசாலிகள் தான். ஏனென்றால் இந்தியாவில் தமிழகத்தில் கீழக்கரை இருக்கிறது, காயப்பட்ட இருக்கு, கலைநல்லூர் இருக்கு, தமிழ்நாட்டில் நிறைய இஸ்லாமிய ஊர்கள் இருக்கிறது, அங்கெல்லாம் சாதிக்க முடியாத ஒரு சாதனையை நமது ஊர் மண்ணில இருக்கிற நமக்கு அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறார். இதயத்தை இணைப்பது சாதாரண விஷயம் அல்ல. எனக்கு சிக்கன் தான் பிடிக்கும் சொல்வார், ஒருத்தர் மட்டன் பிடிக்கும் சொல்ற ஒரு அண்ணன் தம்பிக்கு வித்தியாசம் வரும்.
அத்தனை சஹாபிகளுமே ஒரு கருத்து இல்ல. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் ஒரு கருத்து இல்ல. இவங்க வந்து ஹிம்சையுடைய கருத்து இருப்பாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அஹிம்சையில இருப்பாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, எடுத்தவனே ஐயோ வேல வாழை உருவுகிற பாணியில இருப்பாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு கருத்து இல்ல. நீங்க எல்லாம் கழிவு உடமாக்களை பேசி கேள்விப்பட்டிருக்கோம். பதில் சகாபாக்களுக்கு என்ன பதில கைது செய்யப்பட்டவர்கள் பதில் அவர்களுக்கு விஷயமா என்ன முடிவெடுக்கணும் டெசிஷனுக்காக வேண்டி கூப்பிட்டுருக்காங்க. எல்லாத்தையும் கொலை பண்ணும் நாங்க உணர்த்தியெல்லாம் ஒருத்தரை கூட விட்டு வைக்க கூடாது. ஏன் நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க தானே தப்பு செஞ்சுட்டாங்க பெனால்டி வாங்கிக்கலாம் அபூபக்கருக்கு எல்லாம் ஒரு கருத்துல வரல. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிற போது கருத்து முரண்பட்டார்கள்.